வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அன்பர்களே, எங்களுடைய ஸ்ரீ ஜோதிட பீடத்தின் சார்பாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் பண்டிட் விஜய். நிறைய ஜோதிடம் சார்ந்த கருத்துக்களை பதிவிடுறோம். நிறைய ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் பார்த்து நிறைய பேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க, நிறைய பேர் வந்து சொல்லி பார்த்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஜாதகம் பாருங்கன்னு சிபாரிசு பண்ணக்கூடிய அன்பர்களுக்கும் உங்களுக்கும் கோடான கோடி நன்றி செலுத்த கடமைப்படுத்தும் நான் உங்கள் பண்டிட் விஜய். இது வந்து ஒரு என்ன ஒரு வேண்டப்பட்ட ஒருத்தவங்களுடைய ஜாதகம். ஸோ இந்த ஜாதகம் வந்து ஒரு சமீபத்தில் ஒரு சூழலில் பார்க்குற ஒரு சூழல் வந்துச்சு. அவர் வந்து ஒரு மருத்துவத்துறையில் அதிகாரியாக இருக்காங்க, அதனால் முழு கட்டமும் அவங்க இதில் போடலை. அது மட்டும் இல்லாமல் அவங்க நிறையா விஷயங்கள், அதாவது எப்படின்னா நிறைய கிரகங்கள் எனக்கு மெமரியில் இல்லை, இது மட்டும் தான் ஞாபகம் இருக்குது. சில சந்தர்ப்பங்களில் நான் பார்க்குற ஜாதகங்களை பதிவு பண்ணக்கூடிய சூழல் உண்டாகும், சில நேரத்தில் பார்க்குறதுக்கான பதிவுகள் அந்த பதிவு பண்ணுறதுக்கான சூழல் உண்டாகாது. ஒரு பிரயாணத்தின் போது எனக்கு ஒரு அழைப்பு வந்து என்னுடைய மொபைல்லே டைப் பண்ணி பார்த்த ஜாதகம் இது. அவர் ஒரு மருத்துவராக இருக்கார். லக்னமும் லக்னாதிபதி சனியும் உத்திராட நட்சத்திரம். ஸோ சூரியன் சாரம் மருத்துவர், லக்னத்திலே கேது இருக்குது. சனியும் உத்திராட நட்சத்திரம், கேதுவும் உத்திராட நட்சத்திரம். ஒரு எமர்ஜென்சியாக பார்க்கணும் சார் அப்படின்னு சொன்னார். சரின்னு பார்க்குறோம். பார்த்த உடனே ஏதாவது உங்களுடைய லேபரால் வேலையாட்களால் பிரச்சனை வந்துச்சுங்களா ஐயா அப்படின்னு கேட்டோடனே, ஆமாம் சார், ஒரு பெரிய பிரச்சனையாகி போச்சு. ஒரு தவறான ஒரு சிகிச்சை பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு ஸோ அந்த ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மருத்துவம் மாற்றி கொடுத்து அவங்களுக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, அந்த பிரச்சனை சால்வ் ஆயிருமா அப்படின்னு கேட்குறாரு. கேட்டவுடனே அதை மெடிசனை மாற்றி கொடுத்துட்டாங்க. ஸோ மெடிசனை மாற்றி கொடுத்து ஒரு பிரச்சனையாயிடுச்சு, இதை எப்படி காப்பாற்றுறது, அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியே வர்றது. ஸோ நாங்கள் இழப்பீடு வழங்க தயாராக இருக்கோம். ஸோ ரெண்டாவது ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்கள நார்மலுக்கு கொண்டு வந்துட்டோம். இது எப்படி சரி செய்கிறது, இது என்ன, இதுக்கு என்ன வழி, இது இப்படி நடக்கணும், ஏதாவது வந்து இருக்கா என் ஜாதகத்தில்ன்னு கேட்குறாரு. ஐயா, இப்போ உங்கள் ஜாதகத்தில் வந்து இந்த மகர லக்னத்துக்கு 1, 2, 3, 4, 5 12, 11, 5, 10 சுக்கரன், 5, 10 சுக்கரன் உங்களுக்கு 3 இடத்துல உட்காந்து, 6 கூடிய ரேவதி நட்சத்திரம் புதனோட நட்சத்திரத்தில் இருக்கிறனால இந்த சுக்கரன் வந்து 5, 10 கூடையவர், 6 கூடிய ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறனால யாராவது ஸ்ரீபிரியான்னு உங்ககிட்ட ஸ்டாஃப் நர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்களா, அவங்க தான் ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி மாற்றி ஏதாவது பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டவுடனே, ஆமாங்க ஐயா, அவங்க பேர் ஸ்ரீபிரியா. சரி, கூட இருந்த டாக்டருக்கு, கூட இருந்த டாக்டர் பேர் வந்து ஏதாவது ஒரு அருண்குமார்னு பேர் வருமா அப்படின்னு கேட்டவுடனே, ஆமாங்க, கூட இருந்த டாக்டர் ஒரு அருண்குமார் தான். ஸோ ஏதாவது ஆர்த்தோ சம்மந்தமாக ஒரு ட்ரீட்மெண்ட்டில் இன்ஜெக்ஷனை மாற்றி போட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சான்னு கேட்டோடனே, ஆர்த்தோ சம்மந்தமான ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஸோ ஒரு இன்ஜெக்ஷன் நாங்கள் போட்டு அதில் தான் ஒரு ரியாக்ஷன் ஆயிடுச்சு. ஸோ ரியாக்ஷன் ஆகி அவங்களுக்கு ஒரு பெரிய இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆகி காலிலெலாம் கொப்பளங்கள் மாதிரி வந்துருச்சு. ஸோ அதை சர்ஜரி பண்ணி ரெண்டாவது கிளியர் பண்ணி கொடுத்தோம். ஸோ இது இந்த அம்மா வந்ததுக்கு பிறகு, இந்த பிரியாங்கிற ஸ்டாஃப் நர்ஸ் வந்ததுக்கப்புறமும், இந்த அருண்குமார்னு சொல்லக்கூடிய டாக்டர் வந்ததுக்கப்புறமும் இதோட நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கா ஐயா அப்படின்னு நான் கேட்டேன். இவங்க ரெண்டு பேரும் வந்ததுக்கப்புறம் தான் நிறைய பிரச்சனை ஹாஸ்பிட்டலில் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா சனி 8 கூடைய சாணம் வாங்கி ஒரு லக்னத்தில் உட்காந்துருக்கு. அப்போ 8 கூடையவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சூரியன். சனி சூரியன் தான் அருண்குமார், அருண் வருண் அப்படின்னு பேர் வரும். அப்போ அருண்குமார்ங்கிற நபரும் இந்த ஸ்ரீபிரியாங்கிற நபரும் இவங்ககிட்ட வேலைக்கு வந்ததுக்கு பிறகு தான் பிரச்சனை. அப்போ யாரையும் வேலைக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட கேட்டு எடுக்கலாமான்னு கேட்குறாரு. ஐயா, நான் எல்லாத்தையுமே பிளானட்டாகவே பார்க்குறேன், எல்லாத்தையுமே பிளானட்டாகவே பார்க்குறேன். ஸோ இப்போ உதாரணமாக ஒருத்தருக்கு தாரணிங்கிற மனைவி எப்படி வந்தது, அந்த தாரணிக்கான கிரகம் எங்கே இருக்குது. ஸோ அந்த தாரணிக்கான கிரகமே 7ஆம் அதிபதியாக இருக்கிறனால தான் தாரணிங்கிற பெண் அவருக்கு வந்துச்சு. அந்த 7ஆம் அதிபதி பாதகாதிபதி சாரம் வந்துச்சுன்னா தாரணிங்கிற பெண்ணை கல்யாணம் பண்ணி பாதகத்தை ஜாதகர் சந்திக்கணும். ஸோ எந்த பேருள்ள நபர் நமக்கு தொல்லை கொடுப்பாங்க, எந்த பேருள்ள நபர் நமக்கு ஆதரிப்பாங்க
அப்படிங்கிறத நம்ம ஜாதகமே சொல்லிடுது. பரிகாரம் இங்கே இருக்குது, வெளியே தேட வேண்டாம். பரிகாரம் எங்கே இருக்குது? நம்ம ஜாதகத்திலே இருக்குது. உதாரணமாக ஒரு வாகனம் எதுக்க வருது, வேகமாக எதுக்க வருது, நான் விலகி நின்னால் பரிகாரம், எதிர்த்து நின்னால் எனக்கு விபத்து, எனக்கு கண்டம். ஸோ ஒரு ஜாதகத்தில் நாலாம் அதிபதி எட்டாம் அதிபதி சேர்ந்து இருந்தால் வாகன விபத்து உண்மை உண்டு. அவங்க வாகனத்தை வேகமாக இயக்குனா விபத்து வருமா வராதா? அப்போ அவங்க மெதுவாக இயக்கிறது தான் பரிகாரம், இல்லை வாகனம் ஓட்டாமல் வர்றது பரிகாரம். ஸோ நம்ம ஜாதகத்துலேயே பரிகாரம் இருக்குது. ஸோ அருண்குமார்ங்கிறவங்க வேலைக்கு எடுத்தால் பிரச்சனை வரும், ஸ்ரீபிரியாங்கிறவங்க வேலைக்கு எடுத்தாலும் பிரச்சனை வரும். ஸோ இந்த சுக்கரனுடைய காரகத்துவம், புதனுடைய காரகத்துவம், அந்த சூரியனுடைய காரகத்துவத்தை, அந்த பெயர்களை நாம் செலக்ட் பண்ணோம்னா, இன்ட்ரிவ் பண்ணி எடுத்தோம்னா, நாமளே சொந்த காசில் சூனியை வச்சுக்கிறோம். ஸோ இதுதான் நாம் கொடுக்கக்கூடிய பரிகாரம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பரிகாரம். முதல்ல அந்த ரெண்டு பேர்த்தையும் வேலையை விட்டு நிறுத்துங்க அப்படின்னு, ஏன்னா அதுக்கு அவருக்கு நிறையா இழப்பு அவருக்கு அதிகமாக இருந்தது. இல்லை சார், நான் சத்தம் போட்டதால் அவங்களே போயிட்டாங்க, வேறு கிளினிக் போயிட்டாங்க. ஸோ இப்போது ஒரு டாக்டர் வந்திருக்காரு, எடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. அவர் பேர் என்னன்னு கேட்டுட்டு, ஓ ஸோ அவர் பேர் என்ன கேட்டுட்டு, ஐயா எடுத்துக்கோங்க, அவங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி இப்போ அவங்க மாற்றியிருக்காங்க. ஸோ என்னுடைய பரிகாரம் என்பது வேறு 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 விதமாகவே வருகிறது. அதனால் ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தை பார்த்து அவங்களுக்கு என்ன மாதிரி பேருள்ள நபர்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, எந்த பேருள்ள நபர்கள் சப்போர்ட் பண்ண மாட்டாங்கங்கிற முடிவை நாமளே தெரிஞ்சுக்கலாம். இதுதான் எங்களுடைய ஜோதிட சித்தாந்தம். மீண்டும் நல்ல ஒரு சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய். வணக்கம், வாழ்க வளமுடன்.